வாங்காத எனது என்னை அருமையாக அறிமுகப்படுத்திய தந்தை அவர்கள் பல பல ஆண்டுகள் இருந்து சொன்னாங்க, பழமையானவர் சொல்ல மாட்டார், அது சந்தோஷமா இருக்கு. இந்த அங்கத்தை நான் பொறுப்பேற்றது திடீர் என்று ஏற்பட்ட நிகழ்வு. ஆனால் அந்த தலைப்புக்கும் பொருத்தமான ஒரு வாய்ப்பு தான் என்று சொன்ன திடீர் அங்கத்தில் திடீர் என்று நான் வந்து கலந்து கொள்கின்றேன். அதே வேளையில் இந்த அங்கத்தில் நமக்கு வழங்கப்படக்கூடிய நேரம் இரண்டு நிமிடங்கள். அதனால் அந்த இரண்டு நிமிடத்திற்குள் உங்கள் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். பச்சை விளக்கு வரும் ஒரு நோக்கி வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டீர்கள். மஞ்சள் விளக்கு வரும் ஒரு நிமிடம் 30 நிமிடங்களில் வரும். 2 நிமிடத்தில் சிகப்பு விளக்கு, அதற்கு பிறகு நாம் மரியாதைகள் நம் சீட்டுக்கு இருக்கைக்கு செல்வதுதான் சிறப்பு என்று நினைக்கின்றேன். இன்றைய தலைப்புகளை நான் திடீரென்று எழுதிய தலைப்புகள், அதனால் அதை நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதல் பங்கேற்பாளர்கள் யார் நீங்களே பங்கேற்கிறீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். யாரும் முதல் பங்கேற்பாளர்களாக வருகின்றீர்களா? இல்லை, நான் தான் கூப்பிட வேண்டுமா? உங்களை அழைக்க வேண்டுமா? சரி, தலைவரை அழைத்து விடுவோம். முதல்ல சரி, அவருடைய புரிந்துணர்வுக்கு நன்றி கூறி முதல் தலைப்பு அவருடைய தலைப்பு புரிந்துணர்வு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உங்களின் கருத்து. நன்றி சொல்வேந்தர் வேணுகோபால் அவர்களே. புரிந்துணர்வு இருந்தால் வாழ்க்கையை வெற்றி பண்ணலாம் என்பது 100க்கு 100 உண்மை. என்னை பொறுத்த வரையிலும் குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து உதவி செய்து புரிந்து கொள்வையானால் நாம் நம்மளுடைய அன்றாட வேலைகள் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இதை தவிர்த்து பார்க்க போனோமே ஆனால் இப்போது ஒரு மன்றத்தை இந்த மன்றமே நமக்கு ஒரு முழு எடுத்துக்காட்டு. ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரும்போது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சில பொறுப்புகளை எடுத்து வருவதனால் இன்று வரை 4வது ஆண்டில் நம்ம சிறப்பாக இந்த மன்றம் நடைபெற்று கொண்டிருக்குது. தமிழ் மன்றங்களே நம்மளோட மன்றத்தெல்லாம் அதிகமான உறுப்பினர் இருக்கிறாங்க, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த கூட்டத்திலேயே நம்முடைய தொகுதி ஆளுநரே நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டார். இதுக்கு முக்கிய காரணம் இந்த புரிந்துணர்வு, வேறு ஒன்றுமே இல்லை. வேலை இடங்கள்லையும் இதே நிலைமைதான் தேவைப்படுகின்றது. மற்றவர்களுடன் வியாபாரம் செய்யும் போது புரிந்துணர்வு மிக மிக அவசியம். ஏன்னா கடன் கொடுத்து கடன் வாங்குறோம். அப்ப புரிந்துணர்வு இருந்து சில விவரங்கள்ல வந்து புரிந்துணர்வு பத்திரத்துல கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் ஒத்து வந்தாதான் அந்த வியாபாரம் வந்து சிறப்பாக நடைபெறும். எனவே வாழ்க்கையில் புரிந்துணர்வு என்பது மிக முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று கூறி மீண்டும் இடம் தருகின்றேன். நன்றி, வணக்கம்.